ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் அரிசி உளுந்து இதெல்லாம் இல்லாமல் சட்டுன்னு ரொம்ப சுலபமாக ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரியான தோசைக்கு எப்படி ரெடி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீட்டில் தோசை மாவு இல்லாதப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூடவே இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி இப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். வறுத்தது வறுக்காது எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். உப்புமா ரவை, இப்போ இந்த 1.5 கப் ரவை கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/3 பகுதி அளவுக்கு எடுக்கிறோம். 1/2 கப் தேங்காய் துருவல் கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 வாசி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு சுத்து நல்லா அரைக்க விட்டுட்டு இது கூட இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்ச மாவை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாங்க, கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம அரைச்ச உடனேவே ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட நீங்கள் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்கலாம். நான் வந்துட்டு சோடா உப்பு சேர்க்கலை, நான் அப்படியே தான் வந்து ஊற்ற போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 15-20 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஊற்றலாம். இன்னுமே நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். கூடவே 1/10 பல் பூண்டு, இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கேற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் 3 தக்காளி பழத்தை போட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே வதங்கும் போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது சூடு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு தடவை மாவு வந்து கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வில் தோசை கல் வச்சு கல் சூடானதும் 1 கரண்டி அளவுக்கு மாவு விட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதாவது ஊத்தப்பம் மாதிரி நம்ம ஊற்ற போகிறோம். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தயிரும் தேங்காயும் சேர்த்துருக்கோன்றனால தோசை மாவே ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும் இந்த தோசை. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு திருப்பி போட்டுடலாம். மாவு இல்லாத போது சட்னி நம்மளுக்கு டிஃபன் ரெடி பண்ணுன்ற போது இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் டேஸ்ட்டும். 2 சைடு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அடுத்த தோசைக்கு 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க போதும். சுற்றி எட்டணம் விட்டு இதே மாதிரி நம்ம வந்துட்டு தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். தயிர் வந்து புளிச்சது புளிக்காதது எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாங்க. தயிர் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக நம்ம தயிர் சேர்க்குறோம். பாருங்கள், சூப்பராக டேஸ்டியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதோட இந்த கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.